கேன்சலேஷன். ஸோ இந்த நேம் நம்ம கேட்டாலே மைண்டில் உடனே ஸ்ட்ரைக் ஆகுது சோனியோட ஹெட்ஃபோன்ஸ் தான். எஸ், இந்த வீடியோவில் சோனி WH-CH710N. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சோனி 710N ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த ஹெட்ஃபோன் நான் ஒரு பாஸ்ட் ஒரு 8 days யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஹெட்ஃபோனோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹே காய்ஸ், நான் அவங்க ஆண்டு. இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், நோட்டிஃபிகேஷன் ஆல் எல்லாம் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ அவங்க வீடியோ பண்ண போகலாம். சோனி 710 ஹெட்ஃபோன், இந்த ஹெட்ஃபோன் அவங்க பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்னால இங்கே வந்து சீப்பான பிளாஸ்டிக்லாம் இருக்கீங்க. ஸோ பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, அவ்வளோக்க உடையிற மாதிரி எதுவும் இல்லை. அண்ட் இயர் கப்ஸ் 12 சைட்லேயும் சோனி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பிராண்டிங் பக்கத்தில் 2 சைட்லேயும் வந்து அந்த மேட் டெக்ஸ்டர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது சைடில் வந்து தேக்கும் போது இப்படி சவுண்ட் வருது, இப்படி பண்ண அதிகம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் மியூசிக் கேட்கும்போது. அண்ட் ஹெட்பேண்ட் நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நல்லா ஒரு மாதிரியாக இருக்குது, குட்டியாக இருக்குதுன்னு யோசிச்சிட்டேன். பட் யூஸ் பண்ணும்போது நல்ல கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஸோ குஷனிங் நல்லா இருக்குது, எந்த விதமான அந்த பெயின் அண்ட் ப்ரெஷர் நான் வந்து என்னோடய ஹெட்டில் அந்த ஸ்கல் நான் ஃபீல் பண்ணல. அண்ட் இங்கே எக்ஸ்டெண்டர் வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் மெட்டலில் இருக்குது இந்த ஹெட்ஃபோனில். அண்ட் ஹிஞ்சஸ் எல்லாம் இங்கே கிடையாது. ஆனால் இந்த இயர் கப்ஸ் வந்து நமக்கு ரோலபிள் இல்லை, 90 degrees நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் டைம் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது, ஸோ கழுத்தில் தொங்கும் போது நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் கழுத்து இப்படி பிரிப்பு திரும்பும்போது நம்ம கழுத்து இடிக்காது. ஏன் ஸோ மற்றபடி ஹெட்ஃபோன்ஸ் நல்லா தான் இருக்குது, பிளாஸ்டிக்காகவே இருந்தாலும். ஸோ டிசைன் வந்து புதுசு இல்லை, ஸோ பழைய டிசைன் தான், சோனியோட ட்ரெடிஷ்னல் டிசைன் தான். பட் அந்த ஃபீல், அந்த கையில் பிடிக்கும் போது இல்லை பார்க்கும்போது நல்ல ப்ரீமியமாக தான் இருக்குது ஹெட்ஃபோன் பிளாஸ்டிக்கில் மேட் பண்ணியிருந்தாலும். ஸோ கம்ஃபர்ட்னு பார்க்கும்போது ஸோ கம்ஃபர்ட் இங்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து 220 grams தான் இதோட மொத்த வெயிட்டுமே. இதுக்கு முன்னாடி நான் ஒரு பிளாஸ்டிக் ஒரு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுருக்க சவுண்ட் கோர்க்கு, அதுக்கு நான் மேலே லிங்க் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த ஹெட்ஃபோனும் பிளாஸ்டிக் தான், ஆனால் சரியான வெயிட்டுங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோன் என்ன சொல்கிறது, ரொம்பவே லைட் வெயிட். ஸோ கழுத்தில் தொங்க போட்டாலும் ஹெட்டில் ரொம்ப நேரம் ஒரு 4 to 5 hours அந்த மாதிரி ப்ரொலாங்கு பீரியட் டைம் யூஸ் பண்ணும்போது கூட எந்த விதமான ப்ரெஷர் நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஸோ ரொம்பவே லைட் வெயிட்டாக இருந்துச்சு, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ ஹெட்ஃபோன்ஸ்னால் கண்டிப்பாக லைட் வெயிட்டாக தான் இருக்கணும், என்னதான் பெரிய சவுண்ட் குவாலிட்டியாக இருந்தாலும் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் சரியாக இல்லைன்னா ஸோ கண்டிப்பாக அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே இருக்காது. ஸோ இங்கே வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த இயர் கப்ஸ் குஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ உள்ளே மெமரி ஃபோம் கிடையாது, ஸோ நார்மலான ஃபோமிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சுற்றி இருக்கிற லெதர் வந்து ஸோ பாக்ஸ் லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க, மோஸ்ட்லி பிஞ்சராது. அப்படியே பிஞ்சாலும் நம்ம இந்த இயர் கப்ஸை நம்ம வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ் வெரி குட். ஸோ ஹெட்பேண்ட்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இங்கே ஹெட்பேண்ட்ஸோட கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ டோட்டலாக ஸோ கம்ஃபர்ட்னு பார்க்கும்போது இந்த ஹெட்ஃபோன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஒரே ஒரு இது இருக்கு எனக்கு, என்னென்னா அது எனக்கு தான். ஸோ என்னோடய ரைட் இயர் கொஞ்சம் பெருசு, நம்ம லெஃப்ட் இயர் கூட. ஸோ இந்த இயர் கப்ஸ் கொஞ்சம் ஷேலோவாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருக்கலாம். ஆனால் இயர் கப்ஸில் இருக்க டிரைவர் வந்து என்னோட ஒரு காலில் இடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு மேபி என்னைய மாதிரி பெரிய காதல் இருந்துச்சுன்னா டிரைவரை லைட்டாக அடிக்கலாம். அந்த மாதிரி டைமிங்கில் மட்டும் ஒரு 2 to 5 minutes வந்து நம்ம கொஞ்சம் பிரீத்திங் டைம் நம்ம காதுக்கு கொடுக்கணும். ஸோ மற்றபடி கம்ஃபர்ட் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு சோனி 710N. ஸோ அட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா, இயர் கப்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 இயர் கப்ஸ்லேயே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட்னு நமக்கு இண்டிகேட் பண்ண சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க. இங்கே ரைட் இயர் கப்ஸில் தான் மோஸ்ட்லி எல்லா பட்டன்ஸும் இருக்குது. ஸோ வால்யூம் ப்ராக்கர் இருக்குது நடுவில், அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது, அதுக்கு கீழே அந்த ஸ்பெஷல் பட்டன் ஆக்டிவ் வாய்ஸ் கான்சலேஷன் இல்லை ஆம்பியன் மோட். ஸோ லெஃப்ட் இயர் கப்பில் நம்ம பவர் பட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும் ஆன் ஆயிரும், நீங்கள் ப்ளூடூத் இருந்தீங்கன்னா டக்குனு கனெக்ட் ஆயிரும் ஸ்பேரிங் மோடில் போய். அதுக்கு பக்கத்தில் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் 3.5 mAh. மேபி உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரெண்டாவது கனெக்டிவிட்டி ஆடியோ ஜாக் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ வால்யூம் ப்ளாக்கர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வால்யூம் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸ் இல்லை நெக்ஸ்ட் ட்ராக் வந்து அதை நடுவில் இருக்க மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் தான். ஸோ மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் நீங்கள் வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ட்ராக், ஸோ ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ட்ராக் போகும். அதே மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் இல்லை சி உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ட்ரிகர் ஆகும். அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த ஆம்பியன் மோட், அந்த பட்டனை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஆடியோ செக்மெண்ட்ல பார்ப்போம். அண்ட் இங்கே கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க. ஸோ அட் அ டைமில் 2 devices கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது கொடுக்காதது ஒரு பெரிய குறையாக தான் எனக்கு தெரியுது. ஒன்லி சிங்கிள் டிவைசஸ் தான் அட் அ டைமில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே ரேஞ்சிங் நல்லா இருந்துச்சு, 250 feet வரைக்கும். ஸோ கனெக்ஷன் நல்லா ஸ்டேபிளாக இருந்துச்சு, எந்த ஸ்டட்டரிங் இல்லை பார்க்கல. ஸோ அது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இங்கே லேட்டன்சின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்டுக்கு 170 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் MS நிற்குது. ஸோ வீடியோஸ் பார்க்குறப்ப அவ்வளோக்கா அந்த வியர்ட் லிப்சிங்ஸ்லாம் நான் பார்க்கல, வீடியோஸ் நல்லா தான் இருந்துச்சு. கேமிங் அப்போ மட்டும் லைட்டாக இருந்துச்சு,
அதுக்கு நீங்க ஆடியோ ஜாக் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வயர்லயும் நல்லா தான் இருந்துச்சு, வயர்லெஸ்லயும் கேம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இங்க ஒரு கூல் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, ஸோ அது கனெக்டிவிட்டிக்கு தான். என்எஃப்சி இந்த ஹெட்ஃபோன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணி உங்க போன்ல என்எஃப்சி சப்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்க என்எஃப்சி ஆன் பண்ணி அந்த லெஃப்ட் இயர் கப்ல என்எஃப்சின்னு ஒரு லோகோ காட்டும், அதுக்கு நீங்க லைட்டா டேப் பண்ணா போது டக்குன்னு கனெக்ட் ஆயிரும். ஸோ ப்ளூடூத்ல கனெக்ட் பண்றதை விட இது ரொம்பவே ஃபாஸ்டா இருந்துச்சு. திருப்பி நம்ம டேப் பண்ணா நம்ம டிஸ்கனெக்ட் கூட பண்ணிக்கலாம். சோனி என்னைக்கும் அவங்களோட ஹெட்ஃபோன்ஸ்ல பேட்டரியில எந்த காரணமும் கட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதே தான் இந்த ஹெட்ஃபோன்ஸ்லயே பண்ணியிருக்காங்க. சோனி என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு மியூசிக் பிளே பேக் வந்து 35 hours கிடைக்கும், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணியும். ஸோ என்னோட டெஸ்ட்ல எனக்கு எவ்வளோ கிடைச்சதுன்னா, ரிசல்ட் சர்ப்ரைசிங்காக தான் எனக்கே இருந்துச்சு. ஸோ நான் மீடியா வால்யூம் வந்து 70-80% வச்சேன், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணி எனக்கு 41 hours எனக்கு வந்து பிளே பேக் கிடைச்சிது. அவங்க கிளைம் பண்ணதோட எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் கிடைச்சிருக்கு. ஆனால் மீடியம் வால்யூம் 80 வச்சேன், ஆனால் ஃபுல்லாக வைக்க வச்சா ஸோ சவுண்ட் எதுவும் கேட்காது. ஸோ வீட்டில் தான் கூட்டம் அந்த மாதிரி இதுக்காக தான் 70-80 வச்சேன். ஸோ அதுவே ரொம்ப சவுண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு 80% வால்யூம் கட்டுறப்பே. அண்ட் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 minutes சார்ஜ் பண்ணால் 60 minutes பிளே பேக். ஸோ எனக்கு அது 15 minutes தான் கிடைச்சது நான் டெஸ்ட் பண்ணப்போ. இங்கே சார்ஜிங் டைம் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆனால் 6 hours கிட்ட ஆகுது ஃபுல் சார்ஜ். அதை நீங்கள் தூங்கும் போது நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா காலையில் திருப்பி கரெக்டாக இருக்கும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா, ஏன்னா டைப் சி கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாமான்னு எனக்கு ஒரு சின்ன தாட், அவ்வளோதான். ஸோ ஓவரால் இங்கேயும் நான் சொன்ன மாதிரி தான், பேட்டரி இங்கே சொல்ல வார்த்தை இல்லை, ஆனால் ரிசல்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தனால. ஸோ கூட சுத சோனி பேட்டரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஹெட்ஃபோனுக்கு முக்கியமே அதோட சவுண்ட் குவாலிட்டி தான். ஸோ சவுண்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஹெட்ஃபோன்ஸில் 30mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுண்ட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்குது, நியூட்ரலாக இருக்குது. ஸோ ரொம்ப ஆம்பிளிஃபைலாக இது பண்ணுறது இல்லை. இது வந்து சோனியோட ட்ரெடிஷ்னல் சவுண்ட்ஸ் அந்த ப்ரொஃபைல் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகிச்சு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. இங்கே ஹை பேஸ் கொஞ்சம் பார்க்கலாம். நீங்கள் EDM அந்த ஹிப்ஹாப் சேனல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஹை பேஸோட பஞ்சினஸ் உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம பொசிஷன் வந்து தப்பாக இருந்தாலும் இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஒரே மாதிரி தான் கேட்டுச்சு. இந்த கண்ணாடியெல்லாம் போடுறப்ப ரொம்ப இயற்கை சொல்லுங்கள் செட் பண்ணாமல் மேலே ஒரு அரைகுறையாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து எல்லா ஹெட்ஃபோன்ஸ்லையுமே இப்படி தான் இருக்கும், இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியான ஹெட்ஃபோன்ஸ் போனால் மட்டும்தான் நீங்கள் எந்த டைரக்ஷன் எப்படி வச்சாலும் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டண்டாக அந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும் கேட்குறப்ப. இங்கே மிக்ஸ் நல்லா இருந்துச்சு, ஒரே ஒரு குறை, ஸோ லோ மிக்ஸ் மட்டும்தான். அந்த டைமில் மட்டும் வோக்கல்ஸ் கொஞ்சம் கம்மியாக கேட்குது, இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரொம்ப லீட் பண்ணுது. ஸோ மிட் மிக்ஸ் அண்ட் ஹை மிக்ஸ் இங்கே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வோக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நல்லா வந்து நல்லாவே ஈக்குவலாக தான் கேட்டுச்சு, லோ மிக்ஸை தவிர. ஸோ மற்றபடி இந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சோனியோட ட்ரெடிஷ்னல் சிக்னேச்சர் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வெல் பேலன்ஸ்டாக தான் இருக்குது, உங்களுக்கு வந்து அவ்வளோக்கா இந்த ஹெட்ஃபோன் வந்து ஆம்பிளிஃபை எதுவும் பண்ணுறது இல்லை. மற்றபடி இந்த ஹெட்ஃபோன் சவுண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு பேலன்ஸ்டான சவுண்ட் ப்ரொஃபைல் சோனியோட. ஸோ ட்ரெடிஷ்னல் இந்த சவுண்ட் ப்ரொஃபைல் தான் கொடுத்துருக்காங்க, இங்கே எந்த விதமான ஆம்பிளிஃபை இங்கே எதுவும் பண்ணுறது இல்லை. இப்போ கோடெக்ஸ்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஏஏசி அண்ட் எஸ்பிசி இந்த ரெண்டு கோடெக் தான் கொடுத்துருக்காங்க. எஸ்பிசிங்கிறது ஸ்டாண்டர்ட் கோடக், ஏஏசி வந்து ஆப்பிள் டிவைசஸ்க்கு நல்லா இருக்கும். ஸோ எஸ்பிசி கோடக் என்னோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் யூஸ் பண்ணப்போ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. இங்கே வியர்டாக என்ன இருக்குன்னா, இது சோனியோட ப்ராடக்ட், சோனியோட ஸோ ப்ரொப்ரைட்டரி கோடக் சப்போர்ட்டான எல்டாக் இங்கே கொடுக்கல. ஸோ 10,000 ஹெட்ஃபோன்லேயே கொடுக்கலாம், வேறு எதில் கொடுப்பாங்க எனக்கு அதிகமாக தெரியல, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. இங்கே ஏஏசி வந்து என்னோடய ஆப்பிள், ஸோ என்னோடய மேக்புக் ப்ரோவில் நான் கனெக்ட் பண்ணப்போ இந்த ஹெட்ஃபோன்ஸ் இன்னுமே குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, சவுண்ட் குவாலிட்டி. ஸோ ஏஏசி கோடக்டில் உள்ள சாங்ஸ் நம்ம லிசன் பண்ணும்போது சவுண்ட் குவாலிட்டி நல்ல வே பெட்டராக இருந்துச்சு என் ஃபோனில் கேட்குறத விட. பட் சின்னதாக ஒரு இவ்வளோ தான் இருக்கும். ஸோ ரொம்பலாம் வந்து பெரிய மாடல் டிஃப்ரென்ஸ் கிடையாது, இதுக்கு இதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருந்துச்சு. அண்ட் இங்கே குவால்காமோட ஆப்டெக்ஸ் ஹெச்டி அந்த கோடக் சப்போர்ட் இங்கே கொடுக்கல, அதுவும் ஒரு ஆடாக தான் இருக்கு. மேபி அது ரெண்டையாச்சும் கொடுத்துருக்கலாம், எல்டா கொடுக்கலனா கூட. இது ஒன்று மட்டும் எனக்கு லைட்டாக ட்ராபேக் மாதிரி தெரிஞ்சிச்சு. அண்ட் இங்கே மைக்ரோஃபோன் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ஸோ வாய்ஸ் நம்ம கால் பேசும்போது மோஸ்ட்டாக அவ்வளோக்கா எந்த நாய்ஸையும் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அன்நேச்சுரலாக தெரிஞ்சிச்சு மற்றபடி. ஸோ நார்மல் டே டு டே யூஸ்க்கு அந்த ஹெட்ஃபோன் நல்லாயிருக்கும் கால் பேசுகிறப்ப அந்த மாதிரி. பட் நீங்கள் கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரினா இந்த ஹெட்ஃபோன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகாது. ஓகே, இந்த ஹெட்ஃபோனோட ஸ்பெஷாலிட்டி ஃபியூச்சர் இதோட ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். இந்த ஹெட்ஃபோன் வாங்குறதுக்கு மொதல் காரணம் அது ஒன்று தான், நான் அதுக்காக தான் வாங்கினேன். ஸோ இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருந்துச்சு, ஸோ அந்த பட்டன் ஒன்று இருக்குது, அது ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணால் ஆம்பியன் மோட், ரெண்டு டைம் ப்ரெஸ் பண்ணால் நாய்ஸ் கேன்சலேஷன், தேர்ட் டைம் ப்ரெஸ் பண்ணால் ஆம்பியன் மோடை ஆஃப் பண்ணிடும். இங்கே ஆம்பியன் மோட்னா என்னென்னா, நீங்கள் ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க ரோட்டில் நடந்து போகும்போது,
அந்த மோட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியே நடக்கிறது கேட்குறோன்னா அதை ஆன் பண்ணால் போதும், உங்களுக்கு வெளியே நடக்கிற சவுண்ட்ஸு நமக்கு வந்து மைக்ரோஃபோன் அலோவ் பண்ணும். ஆம்பியன் மோட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் ஸோ நாய்ஸ் ஐசோலேஷன், அதாவது இந்த சீலிங் மொத்தமாக அடைக்கிறதுனால உங்களால் வந்து எந்த நாய்ஸு முக்கால்வாசி நாய்ஸை கேட்காது. ஸோ அது வந்து சீலிங்கை பொறுத்து வரும். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் அதை எனேபிள் பண்ணப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக தான் என்னோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே டியூவல் சென்சார் கொடுத்துருக்காங்க நாய்ஸை வந்து கேன்சல் பண்ண. ஸோ ரெண்டு மைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஒயிட் நாய்ஸஸை அது வந்து எலிமினேட் பண்ணிடுது. இது வந்து 80% ஆஃப் த ஒயிட் நாய்ஸை வந்து எலிமினேட் பண்ணிடுது. மிச்ச 20% எப்படின்னா லைட்டாக அலோவ் பண்ணால் அது வந்து ரொம்ப நமக்கு பெருசாலாம் கேட்காது. ஸோ சோனியோட ப்ரீமியம் ஹெட்ஃபோன்ஸான Mark 3 and Mark 4 இருக்குது. ஸோ அதுதான் பெஸ்ட் நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன். ஸோ அதில் தான் நமக்கு வந்து 100% ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலிங், எந்த சவுண்டையும் வந்து அது உள்ளே அலோவ் பண்ணாது. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000 கிட்ட வருது, இது 10,000 கிட்ட தான் வருது. ஸோ அந்த ப்ரைஸ் பாதி ப்ரைஸ் அதிகமாக வரனால ஒரு சில கார்னர்ஸ் வந்து இதிலே கட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட்லாம் எலிமினேட் பண்ணிடுது. ஒன்றே ஒன்று இந்த ஹை பேஸ் சவுண்ட்ஸ் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா ஒரு பஸ் சவுண்ட் அந்த மாதிரி லைட்டாக தான் அலோவ் பண்ணணும், ரொம்பலாம் நம்ம கேட்க முடியாது, கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம் அந்த சவுண்டெல்லாம் அவ்வளோதான். மற்றபடி ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த பட்ஜெட்டுக்கு வேறு எதுவுமே வந்து பெஸ்ட் கிடையாது. இது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் சோனியில். வேறு நீங்கள் சென்னை சதவே போனாலும் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஏஎன்சி எந்த ஹெட்ஃபோன்ஸ்லேயும் வந்து பர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ போடுவோம். ஒரு 10,000 பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஏஎன்சி ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன், ஒரு வெல் பேலன்ஸ்டு சவுண்ட் குவாலிட்டி அந்த மாதிரி பார்க்கும்போது இது உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும் Sony 710N. ஸோ மார்க்கெட்டில் இந்த ஹெட்ஃபோன் உங்களுக்கு 9,000 கிட்ட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ எம்ஆர்பி 15,000 இருக்கும், அது செல்லர்ஸை பொறுத்து அமேசானில். ஏன்னா இது வந்து எனக்கிட்டீங்க வந்து பெஸ்ட் சவுண்டிங் ஹெட்ஃபோன்லாம் கிடையாது, அதாவது இதோட சவுண்ட் ப்ரொஃபைல் பேலன்ஸ்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சவுண்டிங் ஹெட்ஃபோன் வேணும்னா நீங்கள் சென்னேசரோட 450 BTSD அந்த ஹெட்ஃபோனை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஏஎன்சி நல்லா வேணும், ஒரு பேலன்ஸ்டான சவுண்ட் ப்ரொஃபைல், ரொம்ப எந்த சவுண்டையும் வந்து எக்ஸ்ட்ரா ஆம்பிளிஃபை பண்ணாமல் ஸோ இருக்கிற சவுண்டை கரெக்டாக உங்களுக்கு கேட்குற மாதிரினா இந்த ஹெட்ஃபோன்ஸ் உங்களுக்கு வந்து நல்ல பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், நோட்டிஃபிகேஷன், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, உங்கள் பொண்ணான கையில் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தெரியுங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வச்சு ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் ஆண்டர்ஸ்டாண்டிங்.